வணக்கம் தமிழா. சம்மர் தமிழா ஐஎஸ் அகாடமியில் 60 நாட்கள் இலவச பயிற்சி கணித படத்திற்காக மட்டுமே கொடுக்குறோம். அதில் இன்னைக்கு எந்த கொஸ்டினை பார்க்க போகிறோன்னா, 5/11/2022 அன்று நடந்த அஜிசல் டைரக்டர் தேர்வில் கேட்கப்பட்ட அசல் வினாக்களை தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தொடர்ந்து வீடியோ முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். சுருக்குக 100+8/2+3×2-6/2 என்ன ஆன்சர் வரும்? ரிப்பீட்டட் கொஸ்டின். ஓகே பாருங்கள் ஆன்சர். ஓகே ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும், இந்த ப்ராக்கெட்டுக்குள்ள உள்ள தான் ஆன்சர் பண்ணும். ஓகே அப்போ ப்ராக்கெட்டுக்கு ஒரு ப்ராக்கெட் இருக்குது, அப்போ இதுக்கு ஆன்சர் பண்ணும். 3×2 எவ்வளோ வரும்? 6. அப்போ ப்ராக்கெட் கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ 3×2 இருக்குன்னா 6. அடுத்து 6/2 எவ்வளோ வரும்? 3. 6/2 எவ்வளோ? 3. இங்கே நடுவில் ஒரு மைனஸ். அப்போ 6-3 என்ன வரும்? 3. அப்போ மொத்த இந்த ப்ராக்கெட்டுக்கு மதிப்பு எனக்கு எவ்வளோ? 3. அப்போ மீதி உள்ளதை அப்படியே எழுதிக்கோங்க. மீதி என்ன இருக்குது? 100+8/2+3. ஓகே இப்போ என்ன பண்ணலாம், வகுக்கணும். வகுத்து எவ்வளோ வரும்? 4. பின்னாடி வரும் 3. முன்னாடி வரும் 100. ஸோ அப்போ 100, 4, 3 கூட்டம் எவ்வளோ வரும்? 107. ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின். 4 பாக்கெட் பிஸ்கட்டுகள் 12 பெண்களால் உட்கொள்ளப்படுகின்றன எனில் 12 பாக்கெட் பிஸ்கட்டுகளை உட்கொள்ளும் பெண்களின் எண்ணிக்கை என்னது? ஓகே 4 பாக்கெட் எடுத்து என்ன பண்ணுறாங்க, 12 பெண்கள் சாப்பிட்றாங்க. அப்போ அதே மாதிரி 12 பாக்கெட் இருந்தால் எத்தனை பெண்கள் சாப்பிடுவாங்க? இப்போ பாக்கெட்டுகள் அதிகமானால் சாப்பிட பெண்களும் அதிகம் தான் வருவாங்க. அப்போ 4 பாக்கெட் எத்தனை பெண்கள்? 12 பெண்கள். அப்போ 12 பாக்கெட்டை எத்தனை பெண்கள் சாப்பிடுவாங்க? ஓகே பாக்கெட்டு இங்கே பெண்கள். ஸோ பாக்கெட் அதிகமாச்சுன்னா சாப்பிட பெண்களும் அதிகம் தான் ஆவாங்க. அப்போ நேரு மாறல, அப்போ என்ன பண்ணணும், திருப்பி போடணும். அப்போ 12/4×12. இப்போ நீ ஓனாங்க, நாங்கள் முன்னாங்க 12. 12×3 எவ்வளோ வரும்? 36. ஸோ ஆப்ஷன் லாஸ்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஷீலா என்பவர் ஒரு குறிப்பிட்ட அசலுக்கு 4 ஆண்டுகளுக்கு 9.5% வட்டி விதத்தில் தனி வட்டியாக ₹21,250 செலுத்தினார் எனில் அசலை காண்க. ஓகே என்ன கேட்குறாங்க, தனி வட்டி. ஓகே வட்டி மட்டும் எனக்கு எவ்வளோ? 21,280. எத்தனை வருஷம்? 4 வருஷம். வட்டி வீதம் எனக்கு எவ்வளோ? 9.5%. ஓகே பாருங்க, எஸ்ஐ ஃபார்முலா SI=PNR/100. ஓகே வட்டி எனக்கு எவ்வளோ? 21,280. அசல் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். மற்ற எத்தனை ஆண்டுகள்? 4 ஆண்டுகள். வட்டி வீதம் 9.5/100. ஓகே இங்கே பாயிண்ட்ஸ் இருக்கு. அப்போ என்ன பண்ணலாம், நீங்கள் 9.5 19/2 போடலாம். இல்லை அப்படின்னா அந்த பாயிண்ட்ஸை கேன்சல் பண்ண பண்ணுவோம். மேலே 10 அளப்பு இருக்கும், இது 9.5 10 அளப்பு ஆகும், முழு நம்பர் ஆயிரும். அப்போ கீழே 10 அளப்பு இருக்கும். ஓகேவா? அப்போ 10 ஆல் பிரிக்கும். அப்போ 95 இங்கே கீழே 10 பிறகுனா 1000. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இப்போ அடிக்கலாம். 4 நாங்கு இங்கே அடித்தோம்னா 5 நாங்க 20, மீதி 1. அடுத்து 12ல் 3 நாங்க 12, அடுத்து 2 நாங்க 8 0. அடுத்து 5 அடிக்கலாமா? 95 5 அடித்தோம்னா 19 5 95. இங்கே அடித்தோம்னா 5 5 3 அடிக்க முடியாது, 0. 32ல் 6 5 30, மீதி 2. அப்போ 20ல் 4. ஓகே திரும்ப என்ன பண்ணலாம், 19 டேட் அடிக்கும். 1 19 தான் 19, 106ல் 5 19 தான் 95, மீதி வந்து பார்த்தீங்கன்னா 11, பின்னாடி ஒரு 4. அப்போ 114 எவ்வளோ இருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 6 இருக்கும். ஓகே அப்போ 56. அப்போ 56×1 ஒரு இந்த 1000 இருக்கணும்ல. அப்போ 56×1000 எவ்வளோ வரும்? 56,000. அப்போ அசல் மதிப்பெண் எவ்வளோ வரும்? 56,000. ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு கூட்டுத்தொடர் வரிசையின் 6வது உறுப்பின் 6 மடங்கும் 7வது உறுப்பின் 7 மடங்கும் அக்கூட்டுத்தொடர் வரிசையின் 13வது உறுப்பு என்ன வரும் கேட்குறாங்க. ஓகே பாருங்க, கூட்டுத்தொடர் வரிசை, கூட்டுத்தொடரில் 8வது உறுப்பு கண்டுபிடிக்கிற ஃபார்முலா.
ஸோ என்ன ஃபார்முலா, டிஎன்சி கோல்ட்டு ஏ பிளஸ் என் மைனஸ் ஒன் இன்ட்டு டி. ஓகே, இதுதான் என்னாவது உறுப்பு கண்டுபிடிக்கிற ஃபார்முலா. அது மாதிரி ஆறாவது உறுப்பு கண்டுபிடிப்போம். ஆறாவது உறுப்பு எனக்கு என்ன வரும், அப்போ ஆறுனது என்னோட மதிப்பு ஆறு அப்படி தானே, அப்போ டி ஆறு சீக்வல் டு ஏ பிளஸ் என் மதிப்பு ஆறு போட்டோம்னா ஆறு ஒன்று போச்சுன்னா அஞ்சா, அப்போ ஐந்து டி. அதே மாதிரி ஏழாவது உறுப்பு, ஏழாவது உறுப்பு என்ன வரும், டி செவன் சீக்வல் டு ஏ பிளஸ் சிக்ஸ் டி. ஓகே, அதே மாதிரி பதிமூணாவது உறுப்பு, டி பதிமூணு ஏ பிளஸ் பன்னெண்டு டி. ஓகேங்களா, ஓகே இதெல்லாம் எல்லாமே எழுதியாச்சு. ஓகே, அப்போ ஆறாவது உறுப்பு சொன்னாங்க, ஆறாவது உறுப்பு தான் எப்படி வரும், ஏழாவது உறுப்பு எப்படி வரும், பதிமூணாவது உறுப்பு எப்படி வரும் பார்த்தாச்சு. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, ஆறாவது உறுப்பின் ஆறு மடங்கு, அதாவது ஆறாவது உறுப்பில் ஆறு மடங்கு, அப்போ ஆறால் பெருக்கணும். அடுத்து ஏழாவது உறுப்பின் ஏழு மடங்கு, ஓகேவா, என்ன சொன்னாங்க சமம்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, அப்போ பதிமூணாவது உறுப்பு என்னன்னு கேட்குறாங்க, பதிமூணாவது உறுப்பு என்ன வரும், ஏ பிளஸ் டுவெல் டி. ஸோ அப்போ இதுக்கான ஆன்சர் எனக்கு என்ன வரும்னு கேட்குறாங்க, ஏ பிளஸ் டுவெல் டி எவ்வளோ கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன பண்ணும், இது ஆறு மடங்கையும் இது ஏழு மடங்கு ஆக்கி என்ன பண்ணும், சமப்படுத்தணும். அப்போ சமப்படுத்தலாம், ஆறாவது உறுப்பு ஆறால் பெருக்கும், அப்போ ஆறு ஏ பிளஸ் ஃபைவ் டி. அடுத்து ஏழாவது உறுப்பு ஏழாவது பெருக்கணுமா, அப்போ ஏழு ஏ பிளஸ் சிக்ஸ் டி. ஸோ ரெண்டுமே சமப்படுத்தும். ஓகே பாருங்கள், ஆறாவது சொல்ல பிறகுண்ணா ஆறு ஏ பிளஸ் முப்பது டி, ஏழாவது சொல்ல பிறகுண்ணா ஏழு ஏ பிளஸ் நாற்பத்தி டி. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம், ஏ டி எல்லாத்தையும் ஒரே பக்கம் கொண்டு வந்துருங்க. ஏ கொண்டு போயிட்டோம்னா ஆறு ஏண்டு போச்சுன்னா மைனஸ் ஆறு எப்போ வரும், வெறு ஏ. ஓகே, ஏடியில் ஆறு ஏ போச்சுன்னா ஒரு ஏ. அடுத்து நாற்பத்தெண்டு முப்பது கழிச்சோம்னா ப்ளஸ் பன்னெண்டு டி. ஸோ இப்போ முன்னாடி இந்த பக்கம் என்ன இருக்கும், ஜீரோ தான் இருக்கும். ஓகே, இப்போ பாருங்க நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஏ பிளஸ் டுவெல் டி தான் கண்டுபிடிக்கணும். இங்கே அதாவது ஒரு ஏ பிளஸ் டுவெல் டி தான் வரும், இது மதிப்பு எவ்வளோ, ஜீரோ. அப்போ ஆன்சர் என்ன வரும், ஜீரோ தான் வரும், ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டாலே என்ன ஆன்சர்னா ஜீரோ தான் மேக்ஸிமம் வரும். ஸோ இது ஒரு ரிப்பீட்டட் ஒரு கொஸ்டின். ஸோ இதுக்கு முன்னாடி கேட்ட கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா வேற உறுப்பு வச்சு பேஸ் பண்ணி இருந்தாங்க, பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சமமான உறுப்பு வச்சு பேஸ் பண்ணி கேட்குறாங்க அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட்டு நூற்றி ஒன்று நூறு கொஸ்டின் மார்க் எண்பத்தி ஏழு எழுபத்தி ஒன்று நாற்பத்தி ஆறு விடுபட்ட எண்ணை காண்க. ஓகே, சீக்வன்ஸ் எழுதிக்கலாம், நூற்றி ஒன்று நூறு டேஷ் எண்பத்தி ஏழு எழுபத்தி ஒன்று நாற்பத்தி ஆறு. ஓகே, எவ்வளோ குறையுதுன்னு பார்த்துட்டு வாங்க. ஃபர்ஸ்ட் எவ்வளோ குறையுது, ஒன்று குறையுது. அடுத்து எவ்வளோன்னு தெரியல, அடுத்து இங்கே எண்பத்தி ஏழுலேருந்து எழுபத்தி ஒன்று எவ்வளோ குறையுது, பதினாறு குறையும். எவ்வளோ குறையுது, பதினாறு குறையுது. அடுத்து எழுபத்தொன்னுலேருந்து நாற்பத்தி ஆறுக்கு எவ்வளோ குறையுது, இருபத்தி அஞ்சு குறையுது. ஓகே பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒன்று பதினாறு இருபத்தஞ்சு அண்ணா என்னப்பா எல்லாமே ஸ்கொயர் நம்பர், ஒன்று ஸ்கொயரு இது நாலு ஸ்கொயர் இது அஞ்சு ஸ்கொயர். அப்போ ஒன்று ஸ்கொயர் என்ன வரும், எனக்கு ரெண்டு ஸ்கொயர் வரணும், மூணு ஸ்கொயர் வரணும். ஓகேவா, இப்போ என்ன பண்ணலாம், ரெண்டு ஸ்கொயரும் கெஸ் பண்ணி பார்ப்போம். ஓகேவா, அப்போ ரெண்டு ஸ்கொயர் கழிக்கும், ரெண்டு ஸ்கொயர் எவ்வளோ வரும், நாலு. அப்போ நூறு நாலு போச்சுன்னா தொண்ணூற்றி ஆறு. ஸோ அடுத்து நாலுக்கு அப்போ எதை குறைக்கணும், மூணு ஸ்கொயர் எவ்வளோ, ஒன்பது. அப்போ தொண்ணூற்றி ஆறு ஒன்பது போச்சு எவ்வளோ வரும், எண்பத்தி ஏழு வருது, கரெக்டு தானே. அப்போ ஆன்சர் கான்செப்ட் என்னது, அவ்வளோதான். அப்போ ஆன்சர் எவ்வளோ, தொண்ணூற்றி ஆறு. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும், மைனஸ் ஒன்று மைனஸ் நாலு மைனஸ் ஒன்பது மைனஸ் பதினாறு மைனஸ் இருபத்தஞ்சு ஒரு சீக்வன்ஸாக இருக்கா, ஒன்று ஸ்கொயர் ரெண்டு ஸ்கொயர் மூணு ஸ்கொயர் நாலு ஸ்கொயர் அஞ்சு ஸ்கொயர். ஸோ அப்போ கரெக்டாக தான் இருக்குது, அப்போ நீங்கள் கண்டுபிடிச்ச ஆன்சரும் கரெக்டு தான். ஸோ விடுபட்ட என்ன பொறுத்த அளவுக்கு நம்ம ஆன்சர் பண்ணோம் அப்படின்னா பின்ன நம்பர் எனக்கு வரதை வரதை செக் பண்ணிவிட்டு கரெக்டாக கன்ஃபார்ம் பண்ணிட்டு ஆன்சர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஐந்து ஏழு புள்ளி ஐந்து பதினொன்று புள்ளி ரெண்டு ஐந்து பதினேழு புள்ளி ஐந்து இருபத்தி ஒம்பது புள்ளி ஏழு ஐந்து ஐம்பது தொண்ணூற்றி ஒன்று புள்ளி ரெண்டு ஐந்து, இந்த தொடரில் ஒரு எண் தவறாக உள்ளது, அந்த தவறான என்ன காண்க அப்படின்னு கேட்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் அந்த தொடர் எழுதிக்கலாம், ஓகே ஃபஸ்ட் எவ்வளோ கூடுதுமாங்க, அஞ்சுலேருந்து ஏழு புள்ளி அஞ்சு எவ்வளோ கூடுது, ரெண்டு புள்ளி ஐந்து கூடுது. அடுத்து ஏழு புள்ளி அஞ்சுலேருந்து பதினொன்று புள்ளி ரெண்டு அஞ்சு எவ்வளோ கூடுது, மூணு புள்ளி ஏழு ஐந்து. அடுத்து இங்கே எவ்வளோ கூடுதுன்னு பாருங்க, பதினொன்று புள்ளி ரெண்டு ஐந்துலேருந்து பதினேழு புள்ளி ஐந்துக்கு இங்கிட்ட எவ்வளோ கூடுது பார்த்தீங்கன்னா, ஆறு புள்ளி ரெண்டு ஐந்து. அடுத்து இங்கே
17.5 29.7 அப்ப 12.25. அடுத்து இங்க எவ்வளவு போடுது? 21.25. அடுத்து இங்க 41.25. இப்போதைக்கு கான்செப்ட் வருதான் பாருங்க. ஃபர்ஸ்ட் 2.5, 3.75, 6.25, 12.25, 21.25, 41.25. ஸோ கான்செப்ட் வருதா? வரல. அப்போ என்ன பண்ணா, திரும்பியும் அதை வந்து என்ன பண்ணுங்க, இதுக்கு வித்தியாசம் கண்டுபிடிச்சு பாருங்க. இதுக்கு வித்தியாசம் கண்டுபிடிச்சு எவ்வளோ வருது? 1.25. எவ்வளோ வருது? 1.25. ஓகேங்களா? அதே மாதிரி இங்கே 3.75 6.25 எவ்வளோ கொடுதுன்னு பாருங்க. எவ்வளோ கொடுது? 2.50. எவ்வளோ கொடுது? 2.5. அப்போ ஃபஸ்ட்டு 1.25, அடுத்து 2.50. அப்போ அடுத்த அன்னைக்கு எவ்வளோ கூடும் பாருங்க. ஃபஸ்ட்டு 1.25 ரெண்டாவது பண்ணதான் 2.50. அப்போ இது டபுள் ஆகினா எவ்வளோ வரும்? 5 தானே வரும். எவ்வளோ வரும்? 5 தானே வரும். அப்போ இதோட வித்தியாசம் எவ்வளோ வரணும்? 5 தான் கூடணும். அப்போ 5 கூடனா எனக்கு எவ்வளோ வரும்? 11.25 வரணும். எவ்வளோ வரணும்? 11.25 வரணும். பட் இங்கே எவ்வளோ வந்திருக்கு? 12.25 வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்போ 11.25 கூட எனக்கு வரும் 28.75 வந்திருக்கும். கான்செப்ட் புரியுங்களா? ஃபஸ்ட்டு அனைத்து நம்பருமே வித்தியாசம் கண்டுபிடிச்சோம், வித்தியாசம் கண்டுபிடிக்கல, ஆன்சர் பண்ண முடியல. அப்போ என்ன பண்ணோம்? அந்த வித்தியாசத்துக்கு வித்தியாசம் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு 1.25, அடுத்து 2.50. அப்போ என்ன ஆகுது? 1.25 டபுள் ஆக்குறாங்க. அப்போ 2.5 என்ன பண்ணணும்? டபுள் ஆக்குனா 5 வரணும். அப்போ 6.25 5 கூட்டினால வரும் 11.25 எனக்கு வந்துருக்கும். என்ன வந்துருக்கணும்? 11.25 வந்துருக்கணும். பட் என்ன வந்துருக்காங்க? 12.25 கொடுத்துருக்காங்க. சாப்பா அதான் அது தவறாது. எந்த இடத்துல? இந்த இடத்துல தவறாகுது. அப்போ 11.25 கூட்டு எனக்கு எவ்வளோ வந்துருக்கும்? 28.75 வந்துருக்கும். ஸோ பிஇசி என்ன வந்திருக்கும்? உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஓகேவா? ஸோ அப்போ இங்கே வந்து தவறான எண்ணு வந்து பார்த்தீங்கன்னா 29.75. நெக்ஸ்ட்டு ஆர் சிக்வல் டு ஏ மைனஸ் 2 மைனஸ் 5 பி 8 சி டி 1 என்பது சமணி சார்பை குறிக்கும் எனில் ஏ பி சி மற்றும் டி ஆகியவற்றின் மதிப்புகள் முறையே டேஷ் ஆகும் கேட்குறார். ஓகே, என்ன சொல்கிறாங்க? சமணி உறுப்புன்னு சொல்கிறாங்க, சமணி சார்புன்னு சொல்கிறாங்க. அப்போ சமணி சார்புன்னு சொன்னாங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு புள்ளி தானே. ஓகேவா? அப்போ ஏவோட மதிப்பு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா -2. அதாவது பக்கத்தில் உள்ளது தான் ஏவோட மதிப்பு. அதே மாதிரி பியோட மதிப்பு என்னது? -5. சியோட மதிப்பு 8. டியோட மதிப்பு 1. ஓகேங்களா? அப்போ ஏவோட மதிப்பு எவ்வளோ? -2. பியோட மதிப்பு -5. சியோட மதிப்பு 8. டியோட மதிப்பு 1. ஸோ ஆன்சர் அவ்வளோதான். ஓகேவா? சமணி சார்புன்னு சொல்கிறனால அந்த ஒரு பாயிண்ட் வந்து எனக்கு எப்படி இருக்கும்? சமமாக தான் இருக்கும். அதாவது -2, -5, -5, 8, 8, 1, 1. ஸோ இதுதான் அது சமணி சார்பு. சமமாக இருக்கணும், ரெண்டுமே எனக்கு சமமாக இருக்கணும். எக்ஸும் ஒய்யும் அது சமமாக இருக்கணும். அப்போ என்ன வரும்? அப்போ ஏபிசியில் கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா இங்கே என்ன வருதோ அது இங்கே வரப்போகுது, இங்கே என்ன வருதோ அதை இங்கே வரப்போகுது. ஓகேங்களா? அப்போ ஏபிசிக்கு மதிப்புனது -2, -5, 8, 1. இந்த ஆன்சர் ஆப்ஷன் லாஸ்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின், 7, 15, 15, 4, 13, 15, 18, 14, 9, 14, 7. ஸோ இது வந்து என்ன பண்ண சொல்கிறாங்க? ஆங்கில எழுத்துக்களை எழுத சொல்கிறாங்க. ஓகே பாருங்க, அவங்க முன்னாடியே சொல்லிட்டாங்க ஏக்கு 1, பினா 2, சினா 3 என்பதை தொடர்ந்து இசட்டுக்கு 26 என்ன கொள்கைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இங்கே என்ன பண்ண போகிறோம்? நம்ம அப்படியே ஆன்சர் கண்டுபிடி போகிறோம். நமக்கு தெரியும் எழுத்து வந்துச்சுன்னா நம்பர் போட தெரியும், நம்பர் வந்தால் எழுத்தும் போட தெரியும். ஓகேங்களா? ஓகே, இப்போ 7, 7 என்ன வரும்? ஜி. 15னா ஓ, 15னா ஓ, 4னா டி, அது கேப்பிடுவோம். 13னா எம், அடுத்து 15னா ஓ, 18னா 6, 14னா என்ன, அடுத்து 9னா ஐயு, 14னா என்ன, 7னா ஜி. ஸோ ஆன்சர் வரும் குட் மார்னிங், ஆப்ஷன் சி. ஸோ நீங்கள் குட் போட்டு இந்த எம்னு போடும்போது நீ ஆன்சர் கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு, ஸோ இங்கே அதே மாதிரி தான். பட் இங்கே என்ன சொல்ல பாருங்க, ஏனா டி, அதாவது ஏனா மதிப்பு 1, டினா 4. அப்போ இங்கே என்ன ஆகுது? 3 கூடுது. அதே மாதிரி பினா 2, ஈன எவ்வளோ? 5. இங்கே எவ்வளோ கூடுது? 3 கூடுது. அப்போ 3 கூட்டி போட்டுக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி தான் சீனா எஃப், டினா ஜி, இசட்னா சி. என்ன முறை மாற்றி அமைக்கப்பட்டால் இந்த HOOR என்னும் வார்த்தை எவ்வாறு மாற்றி அமைக்கப்படும் கேட்குறாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்? HOOR. ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்? நம்பர்ஸை போட்டுடலாம். ஓகே, என்ன எவ்வளோ வரும்? 11, 8,
பதினஞ்சு பதினஞ்சு பதினெட்டு. ஓகே, என்ன பண்ணு, மூணு மூணாக கூட்டு நினைப்போம். பதினொன்னில் மூணு கூட்டினா பதினாலு, பதினாலு எனக்கு என்ன வரும், எண்ணு. எனக்கு என்ன அப்போ இங்கே இருக்கா இல்லை, அப்போ என்ன சார் கான்செப்ட், எல்லாம் மூணு மூணு தான் கூட்டிக்காங்க, பட் மூணு கூட்டினு பதினாலு தானே வருது, அப்போ பதினாலு போட்டு வரல இல்லை சார். அப்போ என்ன கான்செப்ட்னா, மூணு கூட்டின வரலையா, அப்போ மூணை போகிறீங்க, மூணு என்ன பண்ணுங்கள், மைனஸ் பண்ணுங்கள். பதினொன்று மூணு போச்சுண்ணா எட்டு, எட்டில் மூணு போச்சுண்ணா அஞ்சு, பாஞ்சில் மூணு போச்சுண்ணா பன்னெண்டு, பன்னெண்டு பதினஞ்சு. ஓகேங்களா, அப்போ எட்டுனா ஹச்சு, அஞ்சுனா ஏ, பன்னெண்டுனா எல்லு, எல்லு பதினஞ்சுனா ஓ. ஆன்சர்னாது ஹலோ, ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா, அவ்வளோதான் சார். நம்ம மூணு கூட்டுற மாதிரி கொடுத்துருக்காங்க, பட் நீங்கள் மூணு கூட்டுற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் இல்லை, அப்போ என்ன பண்ணும், குறைக்கணும். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு, கீழே கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் எத்தனை முக்கோணங்கள் உள்ளன. ஸோ இந்த முக்கோணம் பார்த்தா எப்படின்னு பார்த்தோன்னா ஸ்டார் மாதிரி கரெக்டாக இருக்குங்களா. ஸோ அதாவது ஒரு இடத்துல ஸ்டார்ட் பண்ணி ஓகேங்களா அதே இடத்துல முடிகிற மாதிரி இருக்கும் ஸ்டார். ஓகே, ஆரம்பித்த இடத்துலேயே முடியக்கூட ஸ்டார். ஓகே, இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பத்து. எப்படி சார் ஆன்சர் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா, இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு தனியாக உள்ளதை மட்டும் பாருங்கள், ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு, ஸோ எவ்வளோ வருது, ஐந்து வருது. அதாவது சைடு உள்ளது பார்த்தா எவ்வளோ வருது, ஐந்து. ஸோ அதுக்கப்புறம் ஒவ்வொரு காரணத்தையும் பேஸ் பண்ணி பாருங்கள். சிங்க வச்சு பாருங்க ஒன்று, அடுத்து இந்த காரணம் வச்சோம்னா ரெண்டு, அடுத்து இந்த காரணம் வச்சோம்னா மூணு, அடுத்து இந்த காரணம் வச்சோம்னா நாலு, அடுத்து இந்த காரணம் வச்சோம்னா அஞ்சு. ஸோ ஒவ்வொரு காரணம் வச்சு என்ன எவ்வளோ, அஞ்சு முக்கோணம் கிடைக்கும். இப்போ ஐந்து ப்ளஸ் ஐந்து எவ்வளோ, பத்து. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் டைம் இந்த கொஸ்டின்ஸ் கேட்டாங்க அப்படின்னா ஆன்சர் பத்துன்னு டேரெக்டாக போடுங்க. ஸோ அவங்க தெளிவான விளக்கமும் கொடுத்தாச்சு, அடுத்த கொஸ்டின் கேட்டானா அவங்க விளக்கம் அவசியம் இல்லை, ஆன்சர் மட்டும் போட்டு போயிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், ரூபாய் 529க்கு ஒரு வேலையை செய்ய ஏபிசி ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர். ஏயும் பியும் சேர்ந்து அவ்வேலையின் 19/23 பகுதியை செய்வார்கள். பியும் சியும் சேர்ந்து அவ்வேலையின் 8/23 பகுதியை செய்வார்கள் எனில் ஏ பெறும் தொகை எவ்வளவு. ஓகே பாருங்க, அப்ப மூணு பேர் செய்யக்கூடிய பங்கு எவ்வளவு இருக்கும், ஒரு பங்கு தானே. ஏ பி சி மூணு பேர் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு வேலையை முழுசா செஞ்சு முடிப்பாங்க. ஓகேவா, இப்ப என்ன பண்ண போறோம், நமக்கு ஏயோட பெரும் தொகை தான் கேட்கிறாங்க. அப்ப ஏ பெரும் தொகை கேட்டாங்க அப்படின்னா, அப்ப ஏ அப்படியே வச்சுக்கலாம். இந்த பியும் சியும் சேர்ந்து எவ்வளவு வேலையை முடிக்கிறாங்க, பியும் சி சேர்ந்து 8/23. அப்ப பி பிளஸ் சிக்கு எவ்வளவு போடலாம், 8/23 போட்டுக்கலாம், சிக்வல் டு 1. ஸோ அப்ப என்ன ஆகும், அப்ப ஏ அப்படியே வச்சுக்குவோம், இந்த 8/23 போச்சுன்னா மைனஸ் வரும், அப்போ 1-8/23. அப்போ ஏவோடது எவ்வளோ வரும், 1/23 எட்டு போச்சுன்னா 15/23. அப்போ ஏ வந்து எனக்கு எவ்வளோ, 15/23. இப்போ அடுத்து என்ன பண்ண போறோம்னா, மூணு பேருக்கு தான் 529 ரூபா, அப்போ ஏக்கு மட்டும் எவ்வளோ கிடைக்குது, 15/23 பங்கு தான் கண்டுபிடிச்சிருவோம், விகிதம் கண்டுபிடிக்கணும்ல. அப்போ ஏவுக்கும் இஷ்டு பி பிளஸ் சிக்கு உள்ள விகிதம் பார்த்துக்குவோம். ஏன்னா மொத்தம் மூணு பேரில் ஏக்கு கிடைக்க வேண்டிய பங்கு, பி பிளஸ் சி ரெண்டு பேருக்கு சேர்ந்து கிடைக்க வேண்டிய பங்கு. ஓகேவா, அப்போ ஏ ஏவோட பங்கு எவ்வளோ, 15/23 இஷ்டு பி பிளஸ் சி ரெண்டு பேரும் சேர்ந்து எவ்வளோ கிடைக்கும், 8/23. ஓகேங்களா, இப்போ என்ன ஆகும், விகிதம்லாம் காமனால் அடிக்கணுமா, இந்த 23க்கு 23 அடிச்சிடலாம், எவ்வளோ வரும், 15:8. அதாவது ஏக்கு வந்து 15, பியும் சிக்கு சேர்ந்து எவ்வளோ கிடைக்கும், 8 பங்கு தான் கிடைக்கும். ஸோ நம்ம கொஸ்டினாக கேட்டாங்க, ஏ பெரும் தொகை தான் கேட்குறாங்க. ஓகே, ஏ ஏவோட பங்கு எவ்வளோ, 15, மொத்த பங்கு எவ்வளோ, 23, இன்ட்டு மொத்த அமௌண்ட் எவ்வளோ, 529. ஸோ 23 அடுத்து 23 எவ்வளோ வரும், 529. ஓகேங்களா, அவ்வளோதான். அப்போ 15/23 எவ்வளோ வரும், 345. ஸோ அப்போ ஏ பெருக்கிற தொகை எவ்வளோ, 345. ஆப்ஷன் அது செகண்ட் ஆன்சர். ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு ஏவுடைய பங்கை கண்டுபிடிக்கிறோம், ஏவுடைய பங்கு கண்டுபிடிச்சாச்சுன்னா அடுத்து ஏவுடைய விகிதம் கண்டுபிடிக்கிறோம். ஸோ ஏவோட விகிதம் கண்டுபிடிச்சாச்சுன்னா அந்த அமௌண்ட்டை ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட்டு, ஏ என்பவர் ஒரு வேலையை 20 நாட்களிலும் பி என்பவர் அதே வேலையை 30 நாட்களிலும் செய்து முடிப்பர். அவ்விருவரும் சேர்ந்து அவ்வேலையை செய்து முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும் கேட்குறாங்க.
இப்போ ஏ வந்தத்து நாள் 20 நாள், பி வந்தத்து நாள் 30 நாள். அப்போ ஏ பி இருவரும் சேர்ந்து எத்தனை நாள் முடிப்பாங்க? அப்போ ஏ பிளஸ் பி கிட்ட என்ன பண்ணுவோம், ரெண்டு நம்பரையும் பெருக்கும், 20 × 30 வகுத்தல். ஸோ ஏ பிளஸ் பி கிட்ட ரெண்டுமே கூட்டிடும், கூட்டினா 50. இப்போ அடி, 1 0 1 0, 5 5 4 5 20. அப்போ 4 × 3 எவ்வளோ வரும், 12 நாட்கள். ஆன்சர் லாஸ்ட் ஆன்சர், 12 நாட்கள். நெக்ஸ்ட், 8 மீட்டர் உயரம், 6 மீட்டர் நீளம், 2.5 மீட்டர் அகலம் கொண்ட ஒரு செவ்வக வடிவ நீர் தொட்டியானது எத்தனை லிட்டர் நீரை கொள்ளும்? ஓகே, அப்போ நீரை கொள்ளும் அப்படின்னா கொள்ளளவு. ஸோ கொள்ளளவு கனளவு ரெண்டுமே ஒன்று தான். அப்போ கண்டுபிடிக்கிற ஃபார்மா என்னது, L×B×H, நீளம் அகலம் உயரம். நீளம் எனக்கு எவ்வளோ, 6 மீட்டர், அகலம் 2.5 மீட்டர், உயரம் 8 மீட்டர். ஓகே, அப்போ எவ்வளோ வரும், 6 × 2.5 எவ்வளோ பார்த்தீங்கன்னா 15 வரும். 15 இங்கே ஒரு 8 எவ்வளோ வரும், 120 மீட்டர் கியூப், 120 மீட்டர் கியூப். பட் இங்கே என்ன லிட்டரை தானே மாற்றணும், அப்போ லிட்டர் எப்படி மாற்றுனா, 1 மீட்டர் கியூப் அப்படின்னா 1000 லிட்டர், 1 மீட்டர் கியூப் அப்படின்னா 1000 லிட்டர். 1 மீட்டர் கியூப் எவ்வளோ, 1000 லிட்டர். ஓகே, இப்போ அப்போ 120 மீட்டர் கியூப், அப்போ 120 × 1000. ஓகே, எவ்வளோ வரும், அப்போ 120 அப்படியே போடுங்க, பின்னாடி எத்தனை 0, 3 0. அப்போ எவ்வளோ வரும், 120,000 லிட்டர். ஆன்சர் இது ஆப்ஷன் லாஸ்ட். நெக்ஸ்ட், ஒரு கனசபக வடிவ மீன் தொட்டியின் வெளி அளவுகள் முறையை 80 சென்டிமீட்டர், 30 சென்டிமீட்டர், 40 சென்டிமீட்டர். தொட்டியின் அடிப்பக்கம் 2 பக்கவாட்டு முகங்கள் மற்றும் 1 பின்பக்க முகம் ஆகியன வண்ணத்தால் கொண்டு மூடப்பட்டால் தேவைப்படும் வண்ணத்தாளின் பரப்பளவு எதுன்னு கேட்கலாம். ஓகே, இந்த கொஸ்டின் நல்லா கவனிங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். இப்போ பாருங்கள், ஆக்சுவலி என்னது, கனசெவகம். ஏன்னா கனசெவகத்தில் மொத்த பரப்பு கேட்டால் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடும். பட் இவங்க என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, ஸோ ஒவ்வொரு சைடாக உள்ளதை மட்டும் எனக்கு கண்டுபிடிச்சி சொல்லுங்கள், மீது உள்ளது தேவையில்லைன்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா, ஏன்னா பொதுவாக மொத்த பரப்பு கண்டுபிடிக்கிற ஃபார்முலா, மொத்த பரப்பு பண்ணது 2 LP PHHN. ஓகேங்களா, இப்போ இதில் இந்த எல்பி அப்படின்னா பார்த்தீங்கன்னா அடிப்பக்கம் சொல்லுவோம், அடிப்பக்கம் சொல்லலாம் இல்லைன்னா மேற்கூரைன்னு சொல்லலாம். அது கீழே உள்ள பக்கம் இல்லைன்னா மேல் உள்ள பக்கம், ஒரு கனசவத்தில் கீழே உள்ள பக்கம், இன்னொன்று மேல உள்ள பக்கம். ஓகே, அடுத்து இந்த பிஹெச் அப்படின்னா சைடில் உள்ளது, பிஹெச்னாது சைடில் உள்ள பக்கங்கள், சைடு ரெண்டு சைடு இருக்குல்ல, சைடில் உள்ள பக்கங்கள். ஓகே, மொத்தமே 6 பக்கம் தான் இருக்கும். ஓகேங்களா, மேலே கீழே சைடில் ரெண்டு, முன்னாடி பின்னாடி. ஓகே, இந்த ஹச்சியல் வந்து பார்த்தீங்கன்னா முன்பக்கம் பின்பக்கம். ஓகேங்களா, சரிதான், ஏன்னா முன்னாடி ஒன்று பின்னாடி ஒன்றா, அப்போ ரெண்டு. ஓகே, அதான் ரெண்டு வெளியே போட்டுருவோம். சைடுனா ரெண்டு சைடு இருக்கும், இந்த சைடு அந்த சைடு மொத்தம் ரெண்டு இருக்கும், அப்போ ரெண்டு வெளியே போட்டுருவோம். எல்பி அதான் அடிப்பக்கம் மேற்கூரை, அப்போ அதான் ரெண்டு வரும், அப்போ ரெண்டை வெளியே போட்டுரும். ஸோ ரெண்டுலுமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுமே 2 2 பக்கங்கள் வரும், இது 2 வரும், இதுவும் 2 வரும், இதுவும் 2 வரும். ஸோ காமன் ரெண்டுக்கெல்லாம் ரெண்டை வெளியே போட்டு எல்பி பிளஸ் பிஹெச் பிளஸ் ஹெச்எல்னு போட்டுக்கோம். ஓகேங்களா, பட் இங்கே என்ன கொஸ்டின் கேட்க பாருங்க, அடிப்பக்கம். ஓகேவா, அடிப்பக்கம், அப்போ அடிப்பக்கம் ஃபார்முலா ஆகுது எல்பி, அடிப்பக்கம் ஃபார்முலா அது எல்பி பிளஸ் அடுத்து என்ன சொல்லுவாங்க, 2 பக்கவாட்டு முகங்கள், அதாவது சைடில் உள்ள ஃபேஸ், 2 சைடில் உள்ள பக்கங்கள். ஓகே, சைடில் எத்தனை பக்கம் இருக்குது, 2 பக்கம் தான் இருக்குது, அப்போ அவங்க 2 தான் சொல்கிறாங்க, அப்போ 2 PHH. ஓகேவா, வெறும் பிஹெச் போட்டால் 1 பக்கம்தான் வரும், 2 PHH போட்டால் 2 பக்கவாட்டு முகங்கள் பிளஸ் அடுத்து 1 பின்பக்க முகம், 1 பின்பக்கம் தான், பின்னாடி மட்டும் தான் கேட்குறாங்க, முன்னாடி கேட்கலாப்ப 1 HCl. ஸோ ஓகே, அவ்வளோதான். ஓகே, அப்போ எல்பி மதிப்பு எனக்கு என்ன வரும், ஓகேவா, ஃபர்ஸ்ட் உள்ள மதிப்பு எல்லு, அடுத்து உள்ளது பி, அடுத்து உள்ளது ஹச். ஓகேவா, அப்போ எல்பி மதிப்பு எவ்வளோ வரும், 80 × 30 பிளஸ் 2, அகல மதிப்பு எவ்வளோ 30, உயர மதிப்பு எவ்வளோ 40 பிளஸ், அடுத்த ஹச் மதிப்பு எவ்வளோ 40
நீள மதிப்பு எவ்வளோ? 80. ஓகே, இப்போ எல்லாம் பண்ணலாம், எல்லாத்தையும் பேருக்கு 80 30 எவ்வளோ வரும்? 83 24 20 ப்ளஸ் இங்கே பாருக்குண்ணா 6 6 4 24 20 ப்ளஸ் இங்கே 4 8 32 20 சரி, ஃபுல்லாக கூட்டுங்க. கூட்டின எவ்வளோ வரும்? 2400 2400 3200 ஓகே. இப்போ 2000 2000 4000 இங்கே 7000 இங்கே 1 8000 மொத்தம். ஸோ அப்போ எவ்வளோ வருது? 8000 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஆன்சர் அது ஆப்ஷன் லாஸ்ட். ஓகேங்களா? அடிப்பக்கம் உயரம் சொன்னாங்கன்னா எல்பி, சைடில் உள்ள பக்கம் சொன்னாங்கன்னா பிஹெச், முன்பக்கம் பின்பக்கம் சொன்னாங்கன்னா ஹெச்எல். இது தெரிஞ்சாலே போதும்ப்பா, அவங்க எப்படி கொஸ்டின் மாற்றிக்கிட்டால் என்ன பண்ண ஆன்சர் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு, 12% ஆண்டு வட்டி வீதப்படி 3 ஆண்டுகளில் ₹432 கிடைக்கும் கூட்டு வட்டி தரும் அசல் என்னன்னு கேட்குறான். ஓகே, இந்த கொஸ்டினில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எப்பயுமே அசல் கண்டுபிடிக்கிறது வந்து பார்த்தா நம்ம சாத்தாகவே ஆன்சர் பண்ணிடுவோம். பட் இங்கே வந்து நம்ம பார்த்தீங்கன்னா ஷார்ட்கட் யூஸ் பண்ண போகிறது இல்லை. ஏசா ஷார்ட்கட் யூஸ் பண்ண போகிறது இல்லைன்னா ஸோ அவங்க கரெக்டான நம்பர்ஸ் கொடுத்தா தான் நம்ம கரெக்டாக ஒரு ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தோராயமான மதிப்பு தான் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துறாங்க? தோராயமான மதிப்பு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ என்ன பண்ண முடியாமல் ஃபார்முலா படி தான் ஆன்சர் பண்ண முடியும். ஓகே, எப்படி சார் தோராயமான மதிப்பு கொடுத்தாலும் சொல்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் நார்மலாக போடும்போதே தெரிஞ்சிடும். நீங்கள் ஃபஸ்ட் எப்பயுமே என்ன பண்ணுவோம், ஷார்ட் கட் படி தான் ஆன்சர் பண்ணுவீங்க. பட் ஆன்சர் வரல அப்படின்னா எப்பயும் போல ஃபார்மல் டைப்பில் போயிடலாம். அசல் கண்டுபிடிக்கலாங்களா? ஓகே, அப்போ என்ன கொடுத்தாங்க? வட்டி தான் கொடுத்துருக்காங்க. அப்போ வட்டி கொடுத்தாங்க அப்படின்னா சிஐ சிகோட்டு மொத்த தொகையிலேருந்து அசலை கழிக்கணும். ஓகே, மொத்த தொகை என்ன ஃபார்முலா அது பி 1 R/100 n-p. ஓகே, அப்போ இங்கே வட்டி எவ்வளோ? 432. அசல் எவ்வளோன்னு தெரியாது. ஓகே, வட்டி வீதம் எவ்வளோ? 12%. அப்போ 100 + 12, அதாவது 1 + 12/100. என்னோடய மதிப்பு எவ்வளோ? 3 - p. இப்போ என்ன பண்ணலாம்? 432 b என்ன வரும்? 100 - 12 -p. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம் பாருங்கன்னா, ஸோ 2 0 என்ன பண்ணலாம்? 2 பாயிண்ட் வச்சுக்கலாம். அப்புறம் 1.12³ வரும், 1.12³ வரும். அப்போ அதை கியூப் பண்ணுவோம். ஓகேங்களா? 1.12 தான் நம்ம நம்பர், மற்ற மூணு நம்பரை பெருக்குவோம். ஸோ கடைசியில் பாயிண்ட் வச்சுக்கலாம். அப்போ 112 112. அப்போ என்ன கிடையாது? ஸ்கொயர் வந்துடும். திரும்ப 112 பெருக்கிற மாதிரி பெருக்குண்ணா, 4 2 2 2 1 1 2 1 1. ஸோ அப்போ 4 4 5 2 1. ஸோ அப்போ திரும்ப என்ன பண்ணும்? 112 பெருக்கணும். பெருக்கணும் எவ்வளோ வரும்? 8 8 0 5 2. ஓகே, அடுத்து 1 பெருக்கணும். ஸோ 1 பெருக்க அதே தானே வரும்? 4 5 2 1 4 4. சரி, இங்கே தனியாக கூட போட்டுக்கோம். 4 4 5 2 1 4 4 5 2 1. அப்போ 8 12 இங்கே 1 9 இங்கே 4 இங்கே 9 10 இங்கே 1 4 1. சார் எவ்வளோ வரும் பார்த்தீங்கன்னா? இவ்வளோ வருது. என்ன பண்ணுவார் இது? பாயிண்ட்ஸ் வைக்கல. எனக்கு என்ன அது 1.12 தானே. அப்போ எல்லாத்துலேயும் தான் இருக்கு 1.12. அப்போ என்ன பாயிண்ட்? இங்கே 2 நம்பர் இங்கே 2 நம்பர் இங்கே இல்லை, மொத்தம் என்ன பண்ணும்? 6 பாயிண்ட் வைக்கணும். அப்போ 6 பாயிண்ட் வரும் 1.40492 -p 432. ஓகே பாருங்க, 1.40492 லேருந்து 1 கழிக்கலாமா? கழிச்சு எனக்கு என்ன? இந்த 1 மட்டும் கழிச்சிடும். ஓகேவா? 0.40492 இங்கே 432. ஓகேவா? அப்போ 0.40492 தான் எனக்கு 432. எனக்கு 1 எவ்வளோ வரும்? அப்போ இந்த மதிப்பு என்ன பண்ணுவோம்? வகுப்போம். ஓகேங்களா? இப்போ வகுக்கலாம். அதுக்கு மாதிரி என்ன பண்ணலாம்? அடிச்சலாம். ஓகே, இப்போ 432 - 0.404928 = b ன்னு வந்துடும். ஓகே, இப்போ என்ன பண்ணலாம்? அடிக்கலாம்.
அப்ப நமக்கு என்ன தேவை, ஒரு பி எவ்வளவுதான் கண்டுபிடிக்கணும். பட் நீங்க பாயிண்ட்ஸ்க்கு நம்பர் எப்படி ஆன்சர் அடிக்கிறது மாதிரின்னா, ஸோ பாயிண்ட்ஸ்க்கு பத்து நம்பர் இருக்கு, 1, 2, 3, 4, 5, 6. அப்ப 6 நம்பர் இருக்கா, அப்ப இந்த முழு நம்பரை மாத்தினா மேல 6 0 போடணும் அவ்வளவுதான். அப்ப 6 0 போடணும், கீழே இருக்கு இந்த முழு நம்பரை வச்சுக்கோங்க. ஓகேவா, இப்ப அடி எதாவது அடிக்கா, 4 அடிங்க. அடித்தோம்னா 1 0 1 2, அடுத்து 3 2, திரும்பி இங்கே 4 அடித்தோம்னா 1 0 8, எத்தனை 0 இருக்கு, 6 0. ஓகேங்களா, திரும்பி என்ன பண்ணலாம், 4 அடிங்க. அடித்தோம்னா 2 8, மீதி 2, 21 5, மீதி 1, 3 3 அடிக்க முடியாது, 8. ஓகே, அதே மாதிரி இங்கே அடித்தோம், 4 அடித்தோம்னா 2, அடுத்து 2 28, 7 6 0. ஓகே, அடுத்து திரும்ப என்ன பண்ணலாம், 4 அடிப்போம். அடித்தவள வரும், 6 4 24, மீதி 1 13, 3 மீதி 1 10, 2 மீதி 2 28, 7. ஓகே, அடுத்து இங்கே 4 அடித்தோம்னா 6 4 24, மீதி 3 30, 7 28, மீதி 2 20, 5, பின் அவ்வளோ 0 இருக்கும், 4 0. ஓகேங்களா, இப்போ பார்த்து லாஸ்ட்டில் அது 7 முடிகிற மாதிரி அப்போ 4 அடிக்க முடியாது. வேறு எந்த நம்ம அடிக்கலாம், எதில் அடிக்கலாம், 3 அடிக்கலாம். அடித்தால வரும், 3 2 1 0 9. இதே போனால் அடித்தோம்னா 2 2 5, பின்னாடி 4 0. ஓகே, இப்போ திரும்படியும் 3 அடித்தோம்னா 7 0 3. இதை அடித்தோம்னா 7 5, பின்னாடி 4 0. இங்கே திரும்படியும் 703க்கு இங்கே 75 சம்திங் ஆரம்பிச்சு போது இதை எதால் அடிக்கலாம், நீங்கள் டைரெக்டாக 703 அடிச்சிங்க. எதால் அடிக்கலாம், 703 அடிச்சிங்கன்னா பெஸ்ட். ஓகே, ஓர் 703 750 ஓர் 703 மீதி 47, பின்னாடி ஒரு 0. 470 எத்தனை 703 இருக்கும், வராதுல்ல. அப்போ என்ன பண்ணும், இன்னொரு 0 போடணும், அப்போ இங்கேயும் 0 3. அப்போ 4700 எத்தனை 703 இருக்கும், எவ்வளோ இருக்கும், 6 வரும். ஏன்னா 6 700 4200, அடுத்து 6 3 18, அப்போ 4218. அப்போ 2, அடுத்து 10 1 போச்சுன்னா, சாரி 9 1 போச்சுன்னா 8, இங்கே 6 தான் இருக்கும், அப்போ 4. அப்போ 482 திரும்பி ஒரிச்சிட்டோம், 4820. இது எனக்கு எவ்வளோ வரும், 6 தான் வரும். ஓகே, 4218, இது மீது எவ்வளோ வரும், 2 இங்கே 0 இங்கே 6, 602. அப்போ என்ன பண்ணணும், 0 சேர்க்கணும். அப்போ 6020 எத்தனை, ஓகே நானே அந்த 0 சேர்த்தா பாயிண்ட் வச்சுக்கணும். அப்போ 6020 எத்தனை 703 இருக்கும், எத்தனை இருக்கும் எனக்கு, 8 இருக்கும். ஓகே, எவ்வளோ இருக்கும், 8 இருக்கும். அப்போ எவ்வளோ வருது, 1066.8 வருது. எனக்கு ஆன்சர் இருக்கா, இல்லை. அப்போ 1066.8 எழுதலாம், 1067 சொல்லலாம். அப்போ ஆன்சர்னது ஆப்ஷன் செகண்ட். ஓகே, இந்த கொஸ்டின் இவ்வளோ தூரம் அடிக்கணுமான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக கூட்டு வட்டி ஃபார்முலா டைப்பில் போயிட்டு அப்படின்னாலே நமக்கு டைம் வேஸ்ட்டாக நம்ம முன்னாடி சொல்லியிருக்கோம். பட் இந்த கொஸ்டினில் கரெக்டாக நம்பர் இல்லாததுனால நம்மளும் இந்த என்ன பண்ண வேண்டியதாகிடுச்சு, இந்த மெத்தடுக்கே வர வேண்டிய சூழ்நிலை ஆகிடுச்சு. ஓகே, முடிஞ்சளவு கூட்டு வட்டியை நம்ம சிம்பிளாக ஆன்சர் பண்ணுறது தான் பிளான் பண்ணணும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின், அசல் ரூபாய் 30,000, முதல் ஆண்டு வட்டி வீதம் 7%, இரண்டாம் ஆண்டு வட்டி வீதம் 8%, ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படுது எனில் கூட்டு வட்டி காணுங்க. ஸோ கூட்டு வட்டி தானே கேட்குறாங்க, எப்பயும் போல ஃபர்ஸ்ட் ஹேண்ட் அசல் எவ்வளோ இருக்கு, 30,000 ரூபா. ஃபர்ஸ்ட் வருஷம் எத்தனை, 7%. அப்போ 30,000 7% வரும், 1% 300, அப்போ 7% 2100. ஸோ கூட்டினா 0 0 1 2 3. அப்போ இது வந்து முதல் ஆண்டு முடிவில். ஓகேங்களா, திரும்ப என்ன பண்ணுவோம், அடுத்த ஆண்டு எவ்வளோ வட்டி, 8%. இது 8% வரும், 1% எவ்வளோ, 321. அப்போ 8%, அப்போ அப்படி 8 பிரிங்க, 1 8 2 8 16, மீதி 1 24 1 25. ஸோ அப்படியே போட்டுங்க, 8 6 6 4 3. ஸோ இது இரண்டாம் ஆண்டு முடிக்கல. ஸோ நம்ம கொஸ்டின் கேட்குறாங்க, கூட்டு வெட்டி தானே கேட்குறாங்க. அப்போ இது அசல் மதிப்பு 30,000, மொத்த தொகை மதிப்பு வரும் 34,668. அப்போ வட்டி முன்னாடி என்ன வரும்,
மொத்த தொகைகளின் அசல கழிப்பு கழிச்சல் வரும் 4668. ஆன்சர் ஆப்ஷன். ஓகே, நெக்ஸ்ட். ஒரு குறிப்பிட்ட வைப்பு தொகையானது 15 ஆண்டுகளில் தனி வட்டியில் 3 மடங்கானால் அதன் வட்டி வீதம் என்ன? ஸோ தனி வட்டியில் இத்தனை ஆண்டுகளில் கொடுத்துருக்காங்க, மடங்கு கொடுத்துருக்காங்க, வட்டி வீதம் கேட்குறாங்க. என்ன கான்செப்ட்? இப்போ வட்டி வீதம் கேட்டாங்க அப்படின்னா மடங்கு கொடுத்துட்டு T-1 × 100 / n. ஓகே, அப்போ R = எத்தனை மடங்கு? 3 மடங்கு. அப்படின்னா 3 ஒன்று கழிக்கணுமா? அப்போ என்ன வரும்? 2 × 100/15. ஓகேங்களா? இப்போ அடிங்க. அடித்த என்ன வரும்? 3 × 5 இங்கே 2 × 10 = 0. ஓகே, அடுத்து 3 வச்சு அடிக்கும்போது மொத்தம் பெருக்கு எவ்வளோ வரும்? 40/3. 40/3 அடித்தோம்னா 1 × 3 = 3, மீதி 1 10ல் 3 × 9 மீதி 1/3. ஸோ ஆன்சர் எவ்வளோ? 13 1/3%. ஸோ ஆப்ஷன் செகண்ட். சில ரொம்ப சாட்டான மூணு சொல்லியிருப்போம். என்ன சொல்லிருப்போம்? 3 மடங்கு எவ்வளோ பண்ணும்? 3 மடங்குன்னா 200/15. இதை அடித்தவுடன் ஆன்சர் வரும். 1 × 5 = 5, 1 × 5 = 5 மீதி 5 50ல் 3 × 5 = 45 மீதி 5/15 அடிச்சுன்னா 1/3%. இந்த மாதிரி நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். இல்லைன்னா இந்த ஃபார்மேட்டே போகலாம், இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார்முலா நல்லா யாபிச்சுக்கணும், அதுக்கு தான் ஒவ்வொரு முறையும் ஃபார்முலா எழுதுறது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு, ரூபாய் 500 6 ஆண்டுகளில் 5% தனி வட்டி மீதி கிடைக்கும் தொகையை காண்க. ஸோ அசல் கொடுத்துடாச்சு, ஆண்டு கொடுத்தாச்சு, வட்டி வீதம் கொடுத்தாச்சு. சிங்கம் தமிழில் மிஸ்டேக் ஆகும். ஓகேவா? என்ன கேட்கற மாதிரி தான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். தனி வட்டியை காங்கன்னு கேட்டுக்கணும், இல்லைனா வட்டியை காங்கன்னு கேட்டுக்கணும். ஓகேங்களா? அப்போ SI = PNR/100. அசல் மதிப்பு எவ்வளோ? 500. எத்தனை ஆண்டுகள்? 6 ஆண்டுகள். வட்டி வீதம் 5/100. 2 0 × 2 0. அடுத்து 5030 × 5 எவ்வளோ வரும்? 150. ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் க்வெஸ்சன். ஒரு பெட்டி தக்காளியின் விலை 200 ரூபாய். வேந்தன் அவரிடம் 13 பெட்டிகளை வாங்குவதற்கான பணம் உள்ளது. ஆனால் ஒரு பெட்டியின் விலை ₹260 என அதிகரித்தால் அவரிடம் உள்ள பணத்தை வைத்து வாங்கக்கூடிய பெட்டிகளின் எண்ணிக்கை எவ்வளவு? ஓகே பாருங்க, இப்போ ₹ இருக்கு, பெட்டி இருக்கு. ஓகே, எவ்வளோ? ஒரு பெட்டியோட எவ்வளோ? 200 ரூபாய். அப்போ 200 ரூபா வீதம் என்ன வாங்கலாம்? 13 பெட்டி வாங்கலாம். 200 ரூபா வீதம் 13 பெட்டி வாங்கலாம். அப்போ 260 ஆகிட்டாங்க அப்படின்னா எத்தனை பெட்டி வாங்க முடியும்? ஓகே, அப்போ ரேட் எவ்வளோ ஆயிடுச்சு? 260 ஆயிடுச்சு. அப்போ எத்தனை பெட்டி வாங்குவார்? ஓகே, ரேட் அதிகமாகிடுச்சுன்னா வாங்கக்கூடிய பெட்டி குறையும். அப்போ என்னது? எதிர்மாறல். அப்போ என்ன பண்ணலாம்? அப்படியே நீங்கள் அடிக்கலாம். ஓகேங்களா? ரேட்டு குறைஞ்சிருச்சுன்னா அதிகமான பெட்டி வாங்குவீங்க, ரேட் அதிகமாயிடுச்சுன்னா குறைந்த பெட்டி தான் வாங்க முடியும். அப்போ என்னது? எதிர்மாறல். அப்படியே அடிக்கலாமா? 1 13 = 13, 2 13 = 26, 0. 1 0 × 1 0 = 2 / 2 = 20. அப்போ எத்தனை பெட்டினால் வாங்க முடியும்? 10 பெட்டி என்னால் வாங்க முடியும். ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட்டு, ஒரு மகிழுந்து 1 மணி 30 நிமிடத்தில் 120 கிலோமீட்டர் தூரத்தை கடக்கிறது எனில் 760 கிலோமீட்டர் தூரத்தை கடக்க ஆகும் நேரம் எவ்வளவு? அப்போ தூரம் நேரம், தூரம் நேரம் இது வந்தாலே வந்து பார்த்தா நேர்மாறல். தூரம் நேரம் வந்தனாது நேர்மாறல். இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோ, சப்போஸ் க்வெஸ்சன்ஸ் கேட்கலாம். தூரம் நேரம் வந்தா நேர்மாறலாம் இது மாதிரி கேட்க கூட வாய்ப்புகள் இருக்கு, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, அப்ப நேரம் இங்க தூரம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் எனக்கு 1 மணி 30 நிமிடம், எனக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ண? ஒரே மதிப்பு கொண்டு வருங்க, ஏன்னா மணி இருக்கு நிமிடம் இருக்கு. அப்ப என்ன பண்ணலாம்? மொத்தமாக நிமிடம் மாற்றிக்கலாம். 1 நிமிடம்னா 60 நிமிடமா? இங்கே 1 30 இருக்கு. அப்போ எவ்வளோ வரும்? 90 நிமிடம். அப்போ 90 நிமிடத்தில் 120 கிலோமீட்டர் தூரம் போகிறோம். அப்போ 760 கிலோமீட்டர் தூரம் போக எவ்வளோ நேரம் ஆகும்? ஓகேவா? 120 கிலோமீட்டருக்கு 90 நிமிஷம். அப்போ 760 கிலோமீட்டருக்கு எவ்வளோ நிமிஷம் ஆகும்? ஸோ கிலோமீட்டர் அதிகமாச்சுன்னா நேரமே எனக்கு என்ன ஆகும்? அதிகம்தாகும். அப்போ எதிர்மாறுச்சா? நேர் மாறல. அப்போ என்ன பண்ணும்? இதை தலைகீழாக போடணும். அப்போ எவ்வளோ வரும்? 760/120 × 90. அப்போ 3 30 தான் 90, 4 30 தான் 120. அடுத்து 1 4 4
பத்தொம்போது நாங்கா 76 பின்னாடி ஒரு ஜீரோ. இப்போ 19 இன்ட்டு 3 57 பின்னாடி ஒரு ஜீரோ. அப்போ எவ்வளோ வரும்? 570 நிமிடம் வரும். இப்போ இந்த 570 நிமிடம் என்ன பண்ண, மணியை மாத்திரமா? அப்போ 570/60 அடித்தா மணி கிடச்சிடும். அப்போ 570 எத்தனை 60 இருக்கும்? 9 60 தான், 540. அப்போ 9 மணி நேரம், மீதி எவ்வளோ வரும்? 30 நிமிடம். ஓகேவா? அப்போ ஆன்சர் எவ்வளோ? 9:30 நிமிடம். ஆன்சர் ஆப்ஷன் சி. ஓகேவா? சரி, நீங்கள் நிமிடத்தை மணிக்கு மாத்துறீங்க அப்படின்னா நீங்கள் 60 அடித்தா டைரெக்டாக 60 தான் அடிக்கணும், 6 அடிக்கிறது அந்த மாதிரி வேலை வச்சுக்காதீங்க, மிஸ்டேக்காக கூட வாய்ப்பு இருக்குது. ஓகே, அப்போ 570 9:60 இருக்குது, மீதி 30. அப்போ 9 மணி நேரம் 30 நிமிடம். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், இரு எண்களின் மீச்சியமா 84, இவ்வரு எண்களின் விகிதம் 3:4 எனில் அவ்வெண்களை காண்க. இப்படி க்வெஸ்சன்ஸ் கேட்டாங்கன்னா ஒண்ணுமே கிடையாது, மீச்சியமா வகுத்தல் அந்த இரண்டு எண்கள் பெருக்கணும், அவ்வளவுதான். அதாவது விகிதங்களை பெருக்கணும், அவ்வளவுதான். மீச்சியமா எவ்வளோ? 84. அந்த ரெண்டு நம்பர் என்னது? 3:4. இது அப்படியே வகுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸ் ஒரு மதிப்பு கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், ஒரு நாங்கள் 2 1 21 நாங்கள் 84, 1 3 3 7 3 21. அப்போ ஒரு எக்ஸ் மதிப்பு எனக்கு எவ்வளோ? 7. அப்போ இங்கே என்ன இருக்குது? 3:4. அப்போ ஒரு பங்கு எல்லாம் 3 பங்கு எவ்வளோ வரும்? 21. 4 பங்கு எவ்வளோ? 28. ஸோ அப்போ ஆன்சர் அது 21:28 தான் அந்த இரண்டு எண்கள். ஓகே, அப்போ மீச்சியமாக கொடுத்து விகிதம் கொடுத்து அந்த எண்கள் கேட்டாங்கன்னா எப்படி கண்டுபிடிக்கணும்? மீச்சியமாவை அந்த விகிதங்களால் வகுக்கணும். வகுத்தீங்கன்னா ஒரு பங்கு எவ்வளோ கிடைக்கும்? ஸோ ஒரு பங்கு எவ்வளோ கிடைச்சாச்சுன்னா அதுக்கு அப்படியே அந்த விகிதத்தில் அப்ளை பண்ணிட வேண்டியதான். நெக்ஸ்ட்டு, ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர், ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர், ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் இன் மீ போமா காண்க. ஓகேவா? இதில் ஃபஸ்ட் என்ன இருக்குது? ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர். இதை நான் அப்படியே வச்சுக்குவேன். ஏன் அப்படி வச்சுக்கிறோம்னா, நீங்கள் கம்பேர் பண்ணி தான் ஆன்சர் பண்ண போகிறோம். ஏன்னா அனைத்துமே எழுதணும், அடுக்கு பெருசு எழுதணும். அதனால் ஏ பிளஸ் ஹோல் ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கிறேன். அடுத்து என்ன இருக்குது? ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். இதை என்ன பண்ணலாம்? விரிவாக எழுதலாம். எப்படி விரிவாக எழுதலாம்? ஏ பிளஸ் பி ஏ மைனஸ் பி. ஓகே, அடுத்து ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர். இது என்ன பண்ணலாம்? விரிவாக எழுதலாம், அப்படியே வச்சுக்கிறேன். என்ன பண்ண, இந்த செகண்ட் உள்ளது மட்டும்தான் விரிவாக எழுதிருப்பேன், மீது உள்ளது அப்படியே தான் வச்சுருப்போம். இப்போ என்ன கண்டுபிடிச்சாங்க? மீ போமா. மீ போமா எப்படி கண்டுபிடிப்போம்? அனைத்துமே எடுக்கணும், அதில் அடுக்கு பெரியதாக இருக்கணும். ஓகேங்களா? அப்போ எது ஃபஸ்ட்டு அனைத்தையும் எடுப்போம்? இங்கே ஏ பிளஸ் பி, இங்கே ஏ பிளஸ் பி, இங்கே ஏ பிளஸ் ஹோல் ஸ்கொயர், இங்கே ஏ பிளஸ் பி. அப்போ எது பெருசு? ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் தான் பெருசு. ஓகே, அடுத்து அப்போ இது ரெண்டும் முடிஞ்சிருச்சு. அடுத்து ஏ மைனஸ் பி, ஏ மைனஸ் ஹோல் ஸ்கொயர் எது பெருசு? ஏ மைனஸ் ஹோல் ஸ்கொயர் தான் பெருசு. இது தவிர வேறு இருக்குங்களா? இல்லை. அப்போ என்ன ஆன்சர்? ஏ பிளஸ் ஹோல் ஸ்கொயர், ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர். ஆப்ஷன் லாஸ்ட். நெக்ஸ்ட்டு, 445 மற்றும் 578 ஒரு குறிப்பிட்ட எண்ணால் வகுக்கும்போது முறையே மீதி 4 மற்றும் 5 தரக்கூடிய மிகப்பெரிய எண்ணை காண்க. என்ன கேட்குறாங்க? மிகப்பெரிய எண் அப்படின்னா அது கச்சி சிய. அப்போ கச்சி சிய பார்ப்போம்னா ஃபஸ்ட் டைம் என்ன பண்ணோம்? கொடுத்த மீதியை கழிச்சிடணும் அர்த்தம். ஓகே, இப்போ 445 572, இந்த ஃபஸ்ட் நம்பருக்கு மீதி எவ்வளோ? 4. செகண்ட் நம்பருக்கு மீதி எவ்வளோ? 5. ஸோ ரெண்டு அப்படியே கழிங்க. எவ்வளோ வரும்? 441. இங்கே எவ்வளோ வரும்? 7 6 5. ஓகேங்களா? இங்கே 441, இங்கே 567. அப்போ எவ்வளோ வரும் பாருங்கள். இந்த ரெண்டு நம்பர் என்ன கண்டுபிடிக்கணும்? ஹச்சி சேஃப் கண்டுபிடிக்கணும். 441 567 எத்தனை அடிக்கலாம்? 3 அடிப்போம். 1 3 3 மீதி 1 14, 4 3 12 மீதி 2 21, 7 3 21. அடுத்து இங்கே அடிச்சோம்னா 1 3 3 மீதி 2 26, 8 3 24 மீதி 2 29, 27 9 3 27. அடுத்து 7 அடித்தோம்னா 7 14 1 7. அடுத்து 7 14 மீதி 4 49, 7. அடுத்து என்ன பண்ணலாம்? 3 அடிக்கலாம். அடுத்து எவ்வளோ வரும்? 7 3 21, 9 3 27. சகமாக அடிக்கும்போது அவ்வளோதான். நம்ம கச்சி சேஃப் கண்ட என்ன பண்ணுவோம்? மகுத்தியை மட்டும்தான் பெருக்கணும். இப்போ 21 இன்ட்டு 3 எவ்வளோ வரும்? 63. சான்ஸ் என்ன வரும்? ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் க்வெஸ்சன்,
65 மற்றும் 117 மீப்பெரு பொது வகுத்தியை 65m மைனஸ் 117 என்ற வடிவில் எழுதினால் எம்மின் மதிப்பு காண்க. ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம், 65க்கும் 117க்கு என்ன கண்டுபிடிக்கணும், மீப்பெரும் பொது வகுத்தினா கச்சிசியம் கண்டுபிடிக்கணும். கச்சிசியம் கண்டுபிடிச்சிட்டு அதோட ஃபார்முலா என்னது, 65m மைனஸ் 117. ஓகேங்களா, இப்ப கண்டுபிடிக்கலாம், 65 117 இதை கச்சிசியம் கண்டுபிடிங்க. எதெல்லாம் அடிக்கலாம், 13 அடிக்கணும், 5 13 65, 9 13 117. சரி, அடிக்க முடியுமா, முடியாது. அப்ப கச்சிசியம் மதிப்பு எவ்வளோ, 13. அதாவது இதோட மதிப்பு தானே எவ்வளோ, 13. ஓகேவா, 65m மைனஸ் 117 சுக்கிட்டு எவ்வளோ, 13. இதோட மதிப்பு தானே எவ்வளோ, 13. அதான் சொல்றாங்க, இதோட மீப்பெரும் பொது வகுத்தியை இந்த வடிவில் எழுதுறாங்களா. அப்போ இதோட மதிப்பு தானே எவ்வளோ, 13. இப்போ என்ன பண்ணலாம், எம்மோட மதிப்பை கண்டுபிடிக்கும். அப்போ என்ன பண்ணும், இந்த மைனஸ் 115 கண்டுபிடிச்சுனா ப்ளஸ் 117. அப்போ 65m 13 ப்ளஸ் 117, ஸோ கூட்ட எவ்வளோ வரும், 130. 65m அப்போ 65m 180 ஒரு எம் எனக்கு எவ்வளோ வரும், அப்போ எம் சிக்கோல் டு 130/65. ஸோ அடுத்த எவ்வளோ வரும், 2. அப்போ எம்மோட மதிப்பு எவ்வளோ, 2. ஆப்ஷன் செகண்ட். நெக்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் க்வெஸ்சன், ஒரு நாளில் 10 மணி நேரம் என்பது எத்தனை சதவீதம், ஒரு நாளில் 10 மணி நேரம் என்பது எத்தனை சதவீதம் கேட்குறாங்க. ஸோ ஒரு நாளில் அப்புறம் எத்தனை நேரம், 24 மணி நேரம். அப்போ அந்த 24 மணி நேரத்தில் 10 மணி நேரம் இன்னைக்கு எத்தனை சதவீதம், அவ்வளோதான். ஸோ சதவீதம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா கீழே மொத்த மதிப்பை போடணும், மேலே கேட்கக்கூடியது இன்ட்டு 100. ஓகேங்களா, அப்போ மொத்தம் 24 மணி நேரம், அதில் 10 மணி நேரத்தோட சதவீதம் கேட்டாங்க. அப்போ 24 10 × 100. இப்போ அடிக்கலாம், 25 100, 6 24, 5 2 10, 3 2 6. ஓகே, இப்போ 3 வச்சு எங்கே அடிக்கணும், என்ன பண்ணலாம், மொத்தம் பெருங்க, 125/3. இப்போ அடித்தோம்னா 4 3 12, 5 1 3 3, மீதி 2 0 7 20. அப்போ 20 6 3 18, மீதி 2 20, 20 6 3 18 போய்கிட்டு. ஓகே, 41.66%. ஆப்ஷன் லாஸ்ட். ஓகேங்களா, சில ஒவ்வொரு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கோம். இதே மாதிரி வரக்கூடிய அனைத்து கொஸ்டினும் சொல்ல தான் இருக்கும். தொடர்ந்து வீடியோ முழுமையாக பார்த்துக்கிட்டு வாங்க. சில வீடியோ பொறுமையாக பார்த்துக்கிட்டதுக்கும் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறதுக்கும் உங்கள் நண்பர்களுக்கு இதை பகிர்வதற்கும் அனைத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. சதவீதம் நம்ம நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோ பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட ஒரு பெல் சிம்பிள் கிளிக் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் ஷேர் பண்ணிடுங்க. நன்றி.